நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அங்க வர்றாம்பாரு வருதேன், ரொம்ப மோசமானவன். என்ன சார் சொல்றீங்க? ஆமா ஏட்டே, நேத்து அவனுங்க எல்லாம் பிரியாணி சாப்பிட்டுட்டு இருந்தானுங்க, என்ன பார்த்துட்டு சாப்பிடுறீங்களான்னு ஒரு வார்த்தை கேட்கல ஏட்டே. ரொம்ப மோசமானவனுங்க. நீ கூட தான் வேர்க்கலையே பையில வச்சுக்கிட்டு ஒண்டியமா சாப்பிட்டுட்டு இருக்க, எங்க எல்லாம் சாப்பிடுறியான்னு ஒரு வார்த்தை கேட்டியா? ராஜராஜன், நான் ஒரு இன்ஸ்பெக்டர், மரியாதை கொடுத்து பேசுங்க. பாக்கெட்ல வேர்க்கலையே ஒளிய வச்சு சாப்பிடுற உனக்கு எல்லாம் என்ன மரியாதை? பய போய் அரெஸ்ட் பண்ணலாம். வேற ராஜராஜன் சொன்னா கேளுங்க, அவனுக்கு ரொம்ப மோசமானவனுங்க. சார், அவனை விட நான் மோசமானவன் சார். விடுங்க சார். சார் சொன்னா கேளுங்க சார். அத விடுங்க சார், நான் அவன நம்பாத்துறேன். சொன்னா கேளுங்க. அட விடுங்க சார், கேளுங்க. அட விடுங்க. கையில கட்ட வச்சுங்கிறல வந்து அடிச்சு காப்பாத்தியா? என் முன்னாடியே எங்க அப்பாவை அடிக்கிறியா? சக்கி, நீங்க சும்மா இருங்கப்பா. எங்க அப்பா மேல கை வைக்கிற உன்னை உங்க அப்பா கரெக்டா கட்டிடுறா, அதான் அடிச்சோம். யாருக்கிட்ட நொண்டி சாக்கு சொல்ற? நல்லா இருந்த கால அடிச்சு வச்சா நொண்டி தான சாக்கு சொல்லுவாங்க. ஏய் போடா, போய் அப்பா காப்பாத்து போடா. அப்பா 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 தொடாத. ஏன்னா எங்க அப்பா சாவு வீட்டுக்கு போயிட்டு குளிக்காம வந்திருக்காரா? நீ இப்படியா பேசினா உன் வீட்டுல சாவு விழுந்துடும்ல. சீக்கிரம் அப்பா கட்டியாளா. இது வரைக்கும் எங்க அப்பாவை நான் எய்த்து கூட பேசினது இல்ல, அவரை போய் கட்டையால் அடிக்க சொல்றேன். இப்ப ஒன்னு அடிக்கிறையா? ஒன்னு அடிக்கிறேன், ஒன்னு அடிக்கிறேன். பாத்துப்பா பாத்துட்டப்பா பாத்துட்டேன். உன் பாசம் எந்த அளவுக்கு இருக்குன்னு பாத்துட்டேன். அப்பா என்னப்பா சொல்றீங்க? என்ன சக்தி, ஒண்ணுமே புரியலையா? நீ பண்ண இந்த அட்டகாசம் ரொம்ப அமர்க்களமா இருந்தது. சட்ட புள்ளைய அப்பனுக்கு வில்லனா வர்றது நான் எந்த வரலாறுலயும் படிக்கலப்பா. நீ செஞ்ச இந்த வேலைக்கு உன் தலைக்கு கிரீடம் தான் வைக்கணும். யோ, நீ தலைக்கு என்ன வைக்கிறதுக்கே காசு கொடுக்க மாட்டேன், நீ கிரீடம் வைக்க போறியா? அண்ணாத்த, உன்னை பார்த்தா இந்த ஊரே நடுநடுங்கும். உன்னை போய் ஒரு சின்ன பையன் அசிட்டு போயிட்டான அண்ணாத்த. சுடிதார் போட்டு டி நகர் பக்கம் போய் பாரு, அவன் கை வைப்பான். விடியா விடியா சொன்னல, விட்டு தான் அப்பயே எஸ்கேப் ஆகி ஓடி இருப்பல. இப்ப கண்ட நாய்க்கிட்ட அடி வாங்க வச்சியா? என்னங்க பண்றது? ஓவர் ஆக்டிங் பண்ணாம என்ன வேணா பண்ணி தர. ஓடி சக்தி, நீ என்ன இப்படி பண்ண? உங்க அப்பா ஒவ்வொரு நிமிஷமும் நீ எசையா
ஒவ்வொரு நிமிஷமும் கனவு காண்றானா? எந்த வேலையும் செய்யாம தூங்கி தூங்கி கனவு காண்றதே ஒரு வேலையா வச்சிருக்கான்னு தானே அர்த்தம். வெளியே போடா. ஏய், வெளியே தாண்டா இருக்கேன். என்ன கேட்டா 6 மணிக்கு அலாரம் வச்சு முழிக்க வேண்டியதானே? நீ இதுவும் பேசுவ, இதுக்கு மேலயும் பேசுவடா. என்னால இதுக்கு மேல எல்லாம் பேச முடியாது. நீங்க 3 பேர் சும்மா தானே இருக்கீங்க, வேணும்னா நீங்க பேசுங்க. நானே பேசுறேன்டா. நீ 1 வயசு குழந்தையா இருக்கிறப்போ நான் உனக்கு என்ன பண்ண ஞாபகம் இருக்கா? கண்டிப்பா எதுவும் நல்லது பண்ணிருக்க மாட்டேன், சொல்லி தொலை. எல்லாரும் 1 வயசு குழந்தைக்கு கவுன் போட்டுதான் அழகு பார்ப்பாங்க, ஆனா நான் உனக்கு என்னோட போலீஸ் டிரெஸ் போட்டு அழகு பார்த்தேன். ஏன் தெரியுமா? தெரியுமே, உன்னோட பெரிய டிரெஸ் எனக்கு போட்டு விட்டு நான் நடக்க முடியாம தத்தி தடுமாறி கீழே உழறத பார்த்து கை கொட்டி சிரிக்கிறதுக்காக போட்டு விட்டுருப்ப. இல்லடா, எஸ்ஏ ஆகணுங்கிற வரி சின்ன வயசுலயே உன் ரத்தத்தோட ஊர்னுங்கிறதுக்காக தான் அப்படி பண்ண. இவ்வளவு எதுக்கு? நீ குழந்தையா இருக்கிறப்போ என் ஜீப் மேல உன உட்காந்து வச்சு ஊரெல்லாம் சுத்தி வருவனே, ஏன் தெரியுமா? தெரியும். உன் ஜீப்ல சைரன் கெட்டு போச்சு, அதான் என்ன ஜீப் மேல உட்கார வச்சு நான் குவா குவான் அழுகிற சத்தத்தை சைரன் சவுண்டா யூஸ் பண்ணிருப்பேன். சின்ன வயசுல திருட போலீஸ் விளையாடும் போது உன்ன போலீஸ் ஆகிட்டு அவர் திருடனா இருப்பாரா? இப்ப மட்டும் நின்றால் நல்லவனா? இப்போ திருடன் தானே சக்தி? அப்பா விட திருடன் சொல்ற பேசுற. அவரை எழுத்து பேசுறதுக்கே உனக்கு இவ்வளவு கோவம் வருது? நடு ரோட்ல 4 பேர் அந்தால போட்டு அடிக்கும் போது என்ன பாத்துட்டு சும்மா இருக்க சொல்றியா? வழக்கம் போல போய் தூங்க சொல்லு, கனவுல வர. நீ கனவுல கூட முடியாதுடா, ஏன்னா இனி நைட்டு நான் தூங்க போறதில்ல. நீ வாடி செல்லாம். என்ன மிஸ்டர் ராஜராஜன், ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க. கான்ஸ்டபிளுக்கு லட்டு, 8க்கு ஜாங்கிரி, எனக்கு மைசூர் பாக்குன்னு விதவிதமா ஸ்வீட் கொடுக்குறீங்க. உங்களுக்கு புரியுது சார், அந்த நாதாரிகளுக்கு புரிய மாட்டேங்குது. ஒவ்வொரு கல்யாணத்துலயும் ஒவ்வொரு ஸ்வீட் வைக்கிறோம், அது கொண்டு நான் உங்கள்கிட்ட கொடுக்கறதுக்கு எனக்கு தான் அசிங்கமா இருக்கு. மிஸ்டர் ராஜராஜன், இந்த ஸ்வீட்டை சாப்பிடுறதுக்கு நாங்க தான் அசிங்கப்படணும். ஆமா, ஸ்வீட் கொடுக்குற அளவுக்கு என்ன சந்தோஷமான விஷயம் சார்? நீங்களா தான் போலீஸ் ஆச்ச, நீங்களே கண்டுபிடிங்க சார். நான் கண்டுபிடிக்கிறேன், உங்களுக்கு குழந்தை பிறந்துக்குது அதானே? இல்லையே. அப்போ ஏதாவது ப்ரமோஷன் கிடைச்சிருக்கா? இல்லையே. இல்ல புதுசா வண்டி ஏதாவது வாங்கிருக்கீங்களா? அதுவும் இல்லையே. அப்ப எதுக்குதான் ஸ்வீட் கொடுக்குறீங்க? நீங்க தான் போலீஸ் ஆச்ச, நீங்களே கண்டுபிடிச்சு தெரிஞ்சீங்க. இப்படி எல்லாம் விசாரிச்சா உங்ககிட்ட உண்மை வராது. இப்போ எப்படி விசாரிக்கிறோம் பாருங்க. கேஷ் ஸ்வீட் கொடுத்தாரு, சொல்லு சொல்லு, கேஷ் ஸ்வீட் கொடுத்தாரு, சொல்லு சொல்லு சொல்லு, கேஷ் ஸ்வீட் கொடுத்தாரு. எவ்வளவு தைரியம் தான் எங்க அப்பா மேல கை வைப்ப? நீங்களே கண்டுபிடிப்பீங்க. கை வச்சு பெரிய கேஸ் ஆயிடுச்சு, இனி ஜென்மத்துக்கும் அவன் எஸ்ஐ ஆக முடியாது. என்ன பண்ணிச்சிருப்பா அப்பா? சும்மா தபாசுக்கு பண்ணிட்டேன். போய லூசு.
நிறுத்து நிறுத்து, இப்ப இருக்க வேற படத்தோட சாங் போடுற? யோ, ரெண்டு படத்துலயும் ஒரே மாதிரி சாங் தான், அதான் இந்த பாட்டை போட்டேன். டேய், இந்த படத்தோட சாங் போடுற. நீ ஒண்ணு சொன்னா கேட்க மாட்டிய, அப்படியே அடம் பிடிப்பிய. இரு போடுறேன். துளியே உன் கவலைகள் துடைத்திடும். இப்ப அந்த படத்தோட சாங் போடு. இப்ப அந்த படத்தோட சாங் போடு. உலகம் இங்கே கண்கள் என்று இருந்து விட்டால் அதில் கண்ணீருக்கும் இடம் இன்றி போவதில்லை. கடவுளுக்கும் கவலை உண்டு, எங்கும் இன்பம் மட்டும் இருக்கின்ற இதயமில்லை. இந்த பாசம் அது ரொம்ப பொல்லாதது, அதிலே விழுந்தால் நீ எழுந்திடவழியில். கண்ணீர் துளியே துளியே உன் கவலைகள் துடித்திடும் கைகள் எங்கே. கடல் மேல் மழை நீர் விழுந்தால் அதை உப்பென்று சொல்லும் உலகம் இங்கே. மாவட்டங்களில் இடியுடன் கூடிய பலத்த மழை பெய்யும், மீனவர்கள் கடலுக்குள் செல்ல வேண்டாம். கொஞ்சம் கூட பயம் இல்லாம இருக்க? நான் எதுக்குடா பயப்படணும்? நான் என்ன கடலுக்கு போய் மீனா பிடிக்க போறேன்? எதுக்கு போன் பண்ணேன்னு சொல்றேன். நாளைக்கு காலையில சரியா 10 மணிக்கு உன் குடும்பத்தை அடிச்சு தூக்குறான்டா. நாளை கால 10 மணிக்கு தானே என் குடும்பத்தை அடிச்சு காலி பண்ண போற? அது காலைல போன் பண்ணல, எதுக்கு நான் நடுராத்திரில போன் பண்ணி தூங்க விடாம கழுத்துருக்கேன்? காலைல போன் பண்றதுக்கு நான் முட்டாளா? ராத்திரி 12 மணிக்கு மேல பண்ணாதான்டா அவுட் கோயிங் 10 பைசா, அதான்டா ராத்திரி பண்ண. என்னது, ராத்திரில அவுட் கோயிங் 10 பைசாவா? ஆமா, இது என்ன கனெக்ஷன்? ஜெமினி கணேசன் வைடா போன. யாராவது கொஞ்சம் கதவு திறந்து விடுங்கண்ண. தேங்க்ஸ் அண்ணா. அந்த கத்தியை நான் எடுத்து குடுக்கறேன். ஒரு சின்ன வழியை கூட தாங்க மாட்டேன்றீங்க. என்ன ரவுடி நீங்க? இருங்க, அத அவசரப்படாதீங்க. என்னடா இது? அறிவு கட்டவன கோமன வெளியே வர அளவுக்கு கடை கத்தி ஆழமா வைப்ப. நல்லவேளை முன்னாடி வைக்கல. எடுத்த கத்திய திருப்பி குடுக்கறதுக்கு என்னன்னா புளியாங்கோட்ட நினைச்சியா? ஏய்,
இனிமே நாளே எஸ்ஏ ஆக முடியாதுப்பா. நீ எஸ்ஏ ஆகலனா என்னப்பா? நான் எஸ்ஏ ஆயிட்டு போறேன். அப்பா எப்பவுமே நான் எஸ்ஏ ஆகற மாதிரி தானப்பா கனவு காணுவீங்க. இன்னைக்கு நான் எஸ்ஏ ஆகற மாதிரி கனவு கண்டா யூ ஆர் அண்டர் அரெஸ்ட். அப்பா ஸ்டே சக்தி எல்லாருமே ஒரு அக்யூஸ்ட புடிச்சுதான் சப் இன்ஸ்பெக்டராவோ இன்ஸ்பெக்டராவோ ப்ரமோஷன் ஆவாங்க. ஆனா உங்க அப்பாவோல எந்த அக்யூஸ்டுமே பிடிக்க முடியலப்பா. அதனாலதான் உன்னை தூண்டி விட்டு இன்னைக்கு ஒரு கொலை பண்ண வச்சேன். இப்போ நீ அக்யூஸ்ட் ஆயிட்ட, உன்னை அரெஸ்ட் பண்ணி நான் எஸ்ஐயா ப்ரமோஷன் ஆக போறேன். என்னப்பா சொல்றீங்க? என் கனவெல்லாம் பொழிச்சிருச்சு. நான் ராஸ் ஸ்டேஷனுக்கு சபா.